நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு சிவராத்திரி சம்பவத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற மகா சிவராத்திரி, ஒவ்வொரு அமாவாசையும் கூட சிவராத்திரி தான். இதில் மாசி மாதம் வருகின்ற இரவு மகா சிவராத்திரி. சிவராத்திரி என்று கண் விழித்து இறைவனுக்கு நிகழ்கின்ற அபிஷேகங்களை பார்ப்பதெல்லாம் பெரிய பாவ விமோச்சனம், நமக்கு பல நன்மைகளை வாழ்க்கையிலே தரும் என்று சான்றோர்கள் சொல்லுகின்றார். பெரியவர் இந்த மகா சிவராத்திரியை மிகப்பெரிய அளவில் எப்பொழுதுமே போற்றி கொண்டாடுவார். பெரும்பாலும் காஞ்சிபுரத்தில் இருப்பார். இரவு 5 காலம் அணிவகுத்து இறைவனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். உலகத்தில் எங்கெல்லாம் சிவாலயம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சிவாலய இரவென்று நடக்கும். சிவாலய இரவென்று கண் விழித்து அந்த 5 கால அபிஷேகங்களை பார்ப்பது, கண்ணால் பார்க்கும்பொழுது அது நம்ம மனசுக்குள்ள நடக்கிறது. மனசுக்குள்ள நடக்கும்பொழுது ஒரு சித்தாந்தம் உண்டு, அதாவது நான் வேறு நீ வேறு இல்லை, நாம் வேறு இந்த உலகம் வேறு இல்லை, எல்லாரும் ஒன்றுதான், ஒன்றுதான் எல்லாம் அப்படின்னு ஒரு பொறுக்கதுக்கு இருக்கு. கடவுள் நமக்குள்ளேயும் இருக்கிறான் என்று சொல்லுகிறோம் அல்லவா. அந்த தத்துவப்படி வெளியில் நடக்கிற அபிஷேகம் நமக்குள்ளே நடக்கிறது, அப்படியே கடந்து சென்றால் கொஞ்சம் யோசிக்க யோசிக்க அது நமக்கும் நடக்கிறது, நாமே அபிஷேகத்துக்குரியவர்களாக ஆகிறோம் அப்படின்லாம் அதில் ஒரு நெடிய பொருள் நமக்கு கிடைக்கும். நமக்கு அது ஒரு பெரிய பரவச அனுபவம். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்தில் நாம் ஒரு சாமானியப்பட்ட மனிதன், விதி வழி நம் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது, நம் வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய குறைகள் என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு இதை கடந்து நம்மை பற்றிய ஒரு பெரிய கருத்து கிடையாது. ஆனால் சிவராத்திரி அன்று இதை போன்ற பூஜை புனஸ்காரங்களிலே ஈடுபடும் பொழுது நாமும் கிட்டத்தட்ட சிவமாக மாறி நாம் மிகப்பெரிய வல்லமை பெற்றவர்களாக ஆகிறோம். உளவியல் ரீதியாக இப்படி எல்லாம் இந்த விஷயத்திற்கு பின்னாலே பொருள் இருக்கிறது. சிவராத்திரிக்கு மட்டுமல்ல, பொதுவாக நாம் செய்கின்ற ஆன்மீக வழிபாடு எல்லாமே நம்மை நாம் உணர்வதற்காக வடிவமைக்கப்பட்டதுதான். அந்த வகையில் மிகச் சிறப்பான ஒரு வழிபாடாக சிவராத்திரி. அந்த சிவராத்திரி அன்று இந்த 5 கால பூஜை மடத்திலேயும் ரொம்ப விமரிசையாக நடக்கும், மடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலிலேயும் நடக்கும். பெரும்பாலும் புகழ்பெற்ற சிவாலயங்களில கூட்டம் நிறைய இருக்கும், சிறு கோவில்களில அவ்வளவாக இருக்காது. இறைவனுடைய சன்னதியில கூட பெரிது சிறிது என்கின்ற பாகுபாடு கலியுகத்திலே வந்துவிட்டது. அந்த வகையில் காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதியில் நிறைய கூட்டம் இருக்கும். காஞ்சிபுரத்தில் இன்னொரு சன்னதி இருக்கிறது, ஜுரேஸ்வரர் சன்னதி என்று ஒரு சன்னதி இருக்கிறது, சிறு கோவில். அந்த கோவிலுக்கும் ஒரு குருக்கள் இருக்கிறார். அவர் அந்த அன்றைக்கு இரவு அவர் அந்த பூஜைகளை எல்லாம் அங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அந்த குருக்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடி, அவருக்கு கடன் ஏற்பட்டு விட்டது. அவருக்கு கோவிலிலே பணிபுரிகின்றவர்களுக்கு வந்து பெரிய பொருளாதார வளம் கிடையாது. அவர்கள் தட்டிலே விழுகின்ற காசை வைத்து தான் அவர்கள் ஜீவிதம் நடத்த வேண்டும். அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து அவர் வந்து வீட்டு வாடகை தந்து எல்லா விதமான நம்மை போல வாழ்க்கை அவர்கள் அதை வைத்து தான் நடத்த வேண்டும். ஒரு மிகப்பெரிய சம்பளமோ போனஸோ இன்சென்டிவ் இந்த மாதிரி வகையறாக்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு அருட்தொண்டு, அதை ஒரு வியாபாரம் போலவோ ஒரு தொழிலை போலவோ அதை செய்யக்கூடாது, செய்ய முடியாது, அது அவர்களுக்கும் தெரியும். அதனால கோவில்களிலே வாழுகின்றவர்கள், கோவிலுக்காக வாழுகின்றவர்கள் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமானது, ஆனாலும் தியாகமயமானது. இறைவன் அவர்களை கைவிட்டு விடுவதில்லை. ஏன்னா அவர்களுக்கு பொருள் அதிகமாகிவிட்டால் அருள் பின்தங்கிவிடும். அதனால அவர்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவர்கள் நம்மை போல இனிமேல் தான் இறைவனை தேடி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் இறைவனுக்கு பக்கத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நமக்கு அவர்களுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம். இதை வறுமை என்று சொல்லி வருத்தமும் படலாம், நமக்கு அப்படியெல்லாம் எந்த ஒரு நிலையும் இல்லை, எவ்வளவு வைத்திருந்தாலும் யாரும் எதை எடுத்துக்கொண்டு போக போவதில்லை, அதனால நாம் இப்பொழுதே பக்குவப்பட்டு இறைவனுக்கு பக்கத்திலேயே இருக்கிறோம் என்று மிக சிறப்பாகவும் இதை கருதி கொள்ளலாம். அது பார்க்கின்றவர்களுடைய கோணத்தை பொறுத்த ஒரு விஷயம். இருந்தாலும் சில நேரங்களில் நடைமுறையில் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டு கடன் ஏற்படும் பொழுது மனசுக்கு ஒரு வலி, கடன் கொடுத்தவர்கள் சும்மா இருப்பார்களா? அதனால் அந்த கோவில் குருக்கள்
அந்த சிவராத்திரி என்று அவருடைய பிரார்த்தனை என்ன தெரியுமா? நான் கடனோடு இருக்கிறேன், என்னுடைய கடன் தீர வேண்டும் என்பதுதான் அவருக்கு அன்றைய பிரார்த்தனை. பெரியவர் என்னன்னா, இது நடந்தது வந்து 1992 மிகவும் தள்ளாமையில் இருக்கிறார் பெரியவர். அதனால அவர் வந்து பூஜை நடந்து தீபாராதனை என்பது வந்து கலந்து கொள்வார். அப்பொழுது அவருக்கு வயது 97 or 98, மிக நடமாட முடியாத ஒரு நிலை. அதிலேயும் வந்து கலந்து கொண்டார். அன்றைக்கு எப்பொழுதுமே ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கும் தரிசனத்துக்கு வருவார் பெரியவர். அதனால ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு பெரியவரை இந்த சாக்கிட்டு பெரியவரையும் தரிசிக்கலாம் என்று ஒரு பெரிய கூட்டம் வரும். ஆனால் அன்றைக்கு என்ன செய்தார் என்றால், முதல் கால பூஜைக்கே பெரியவர் மளமளமள வென்று மடத்தில் இருந்து கிளம்பி இந்த சிறிய கோவிலான ஜுரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து அங்கே உட்கார்ந்து கொண்டு விட்டார். ஐந்து கால பூஜை முடியும் வரை அங்கேயே இருந்தார். பெரியவர் வந்து இன்றைக்கு ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு வரல, ஜுரேஸ்வரர் கோயிலுக்கு வந்து விட்டார் என்பது தெரிந்து கூட்டம் முழுக்க அங்கே வந்து விட்டது. இதை யாரும் எதிர்பார்க்கல. குறிப்பாக அந்த கோவில் குருக்களே பெரியவர் இன்றைக்கு ஜுரேஸ்வரர் சன்னதிக்கு வருவார் என்று அவர் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அவரை பூஜை செய்ய சொல்லி அருகிலேயே இருந்து பார்த்து அவரும் வணங்கி எல்லோருக்கும் பிரசாதம் தந்து அன்றைய தினம் இரவு முழுக்க அவர் அங்கே கழித்து விட்டு அதற்கு பிறகு மடத்திற்கு திரும்பினார். மடத்திற்கு திரும்பிவிட்ட நிலையில மதியம் போல் அந்த கோவில் குருக்கள் பெரியவரை தரிசனம் செய்வதற்கு வந்தார். என்ன விஷயம் என்று கேட்டார். உங்களுக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு போக வந்தேன் என்றார். எனக்கு எதற்கு நன்றி என்றார். நேற்று மட்டும் நீங்கள் இரவு எங்களுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு வந்து பெரிய அளவிலே நிதி கிடைத்திருக்காது. சாதாரணமாக ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் எனக்கு தட்டிலே ஒரு 100 ரூபாய் வந்தால் ரொம்ப பெரிய விஷயம். நேற்று நீங்கள் எல்லா காலமும் தங்க போய் ஏராளமானவர்கள் வந்து தட்டிலே நிறைய பணம் விழுந்ததில்லை, கிட்டத்தட்ட 1500 ரூபாய் எனக்கு சேர்ந்தது. எனக்கு 1000 ரூபாய்க்கு பக்கம் கடன் இருந்தது. அந்த கடன் எல்லாம் நீங்கி கையிலே பணமும் மிச்சமாக இருக்கிறது. என்னுடைய பிரார்த்தனையே ஐயோ கடனோடு இருக்கிறேனே என்பதுதான். கடன் நீங்கியது, காரணம் நீங்கள். அதற்கு பிறகுதான் சிவபெருமான் என்று கூட சொல்லுவேன் என்று சொன்ன பொழுது அவன்தான் என்னையே அனுப்பிச்சது, நீ என்ன அவனை பின்னால் வைக்கிற என்று சொல்லி தன்னையும் அங்கே பின்னிறுத்தி கொண்டு சிரித்து அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார். இறைவனிடம் பிரார்த்தித்து கொண்டது பெரியவருக்கு தெரிந்து பெரியவர் நான் உதவப் போகிறேன் என்று சொல்லாமல் செய்த ஒரு பெரிய சம்பவம். இப்படி சொல்லாமல் எத்தனை பேருக்கு எவ்வளவு பேருதவிகள், அந்த உதவிக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்பது போல் அவர் தன்னை நடத்தி கொண்ட காட்டிக்கொண்ட அந்த எளிமை, அதெல்லாம் தான் பெரியவர். தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.